வணக்கம், இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். 2025 நடக்க போகும் பேரழிவுகள் முதல் 5079 உலகின் முடிவு. பாபா வங்கா கூறியுள்ள நடுங்க வைக்கும் கணிப்புகள். வரலாற்றில் பலரும் எதிர்காலத்தை கணிக்கும் திறன் தங்களுக்கு இருப்பதாக கூறியுள்ளார்கள். அவர்களின் மனித குலத்திற்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது பற்றி பல்வேறு கணிப்புகளை கூறியுள்ளார்கள். இவற்றில் பெரும்பாலானவர்கள் போலியானவர்களாக இருந்தாலும் சிலர் துல்லியமான கணிப்புகள் மூலம் உலகத்தை ஆச்சரியப்படுத்தக்கூடிய சிலரும் வரலாற்றில் இருக்கின்றார்கள். இவர்களின் பார்வையற்ற பல்கோரியாவை சேர்ந்த பாபா வங்கா பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்த தனது பல கணிப்புகள் மூலம் தனித்து நிற்கின்றார். இவரின் தீர்க்க தரிசனங்கள் ஆர்வத்தையும் விவாதத்தையும் தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. இவரின் கணிப்புகள் எப்போதும் மக்களின் எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக அவரின் கணிப்புகள் நெருங்கும் ஆண்டுகள் வரும்போது அதனை பற்றி விவாதங்கள் அதிகரிக்கின்றது. 2025 பற்றிய கணிப்புகள். பூமியின் பேரழிவு 2025 ஆண்டிலேயே தொடங்கும் என்று பாபா வங்கா கூறியுள்ளார். இது அவரின் கணிப்புகளை பின்தொடர்பவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடுமையான அச்சத்தையும் கவலைகளையும் எழுப்பியுள்ளது. 2025 ஆண்டின் உலகத்தின் மக்கள் தொகை குறையும். ஐரோப்பாவில் நடக்கப் போகும் ஒரு பெரிய மோதலையும் வங்கா கணித்துள்ளார். தற்போதைய உலகின் சூழலை பார்க்கும்போது இது நடக்க வாய்ப்புள்ளது என்றும் பலரும் அஞ்சுகின்றார்கள். யார் இந்த பாபா வங்கா? 1911 பிறந்த பாபா வங்காவின் முழு பெயர் வங்கோலியா பண்டோவா. குஸ்ட்ரோவா புயலால் சிக்கி தனது 12 வயதில் பார்வையை இழந்தவர். இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை தொடர்ந்து அவர் எதிர்காலத்தை வளர்த்து கொள்ளும் திறன்களையும் வளர்த்து கொண்டார். இது அவரின் தீர்க்க தரிசனங்கள் அனைவரையும் நம்ப வழிவகுக்கின்றது. வங்கா தனது வாழ்நாளில் பெரும்பகுதியை பல்கோரியாவில் கழித்தார் மற்றும் பால்கனின் நாஸ்ட்ராமாஸ் என்று புகழப்பட்டவர். 1996 இவர் இறந்த போதும் இவரின் தீர்க்க தரிசனங்கள் இன்றும் பிரபலமாக உள்ளது. இதுவரை உண்மையாகி பாபா வங்காவின் கணிப்புகள். பாபா வங்கா உலகில் இதுவரை நடந்த பல முக்கியமான நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்ததாக கூறப்படுகின்றது. இவர் மிகவும் குறிப்பிடத்தக்க கணிப்புகளில் முக்கியமானவை மற்றும் மேற்கொண்டு பார்க்கலாம். 2 உலகப் போர். இந்த உலகளவில் மோதலின் போது பேரழிவு மற்றும் மிகப்பெரிய உயிர் இழப்புகளை பாபா முன்கூட்டியே கணித்ததாக கூறப்படுகின்றது. சோவியத் யூனியன் அழிவு. 1991 சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியை அவர் முன்கூட்டியே கணித்தார். இது 1991 நடப்பதற்கு முன்பே கம்யூனிச ஆட்சியில் முடிவை துல்லியமாக கணித்தது. செர்னோபில் பேரழிவு. 1986 வங்கா செர்னோபாவில் அணுசக்தி பேரழிவை முன்னறிவித்ததாக கூறப்படுகின்றது. இது அவரின் துல்லியமான கணிப்புகளில் முக்கியமானதாகும். ஜோசப் ஸ்டாலின் மரணம். சோவியத் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் மரணத்தை வங்கா துல்லியமாக கணித்து தீர்க்க தரிசியாக தனது நற்பெயரை மேலும் உறுதிப்படுத்தினார். செப்டம்பர் 11 தாக்குதல்கள். எப்பார்வையில் அமெரிக்காவை தாக்கும் என்று வங்கா கணித்ததாக கூறப்படுகின்றது. இது நியூயார்க்கில் உள்ள இரட்டை கோபுரங்கள் மீதான 9/11 தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் என்று கூறப்படுகின்றது. 2004 சுனாமி. இந்தியா உள்பட உலகில் பல நாடுகளில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமியை இவர் முன்கூட்டியே கணித்தார். இதன் விளைவாக பல நாடுகளில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். உலகளவு பற்றிய பாபா வங்காவின் ஆபத்தான கணிப்புகள். பாபா வங்காவின் எதிர்கால கணிப்புகள் கடுமையான அச்சத்தை எழுப்புகின்றன. 5079 வரை மனித குலம் முற்றிலும் அழிக்கப்பட்டது என்று அவர் உறுதியளித்துள்ளார். உலக முடிவு 2025 தொடங்கும் என்றும் அவர் கண்டித்துள்ளார். ஐரோப்பியாவில் முன்னறிவிக்கப்பட்ட மோதலை தவிர 2043 ஐரோப்பா முஸ்லிம் ஆட்சிகள் கீழ் வரும் என்றும் அவர் கணித்துள்ளார்.
2076 கம்யூனிஸ்ட் ஆட்சி உலகளவில் அதிகாரம் செலுத்தும். இயற்கை பேரழிவின் காரணமாக உலகம் 5079 அழியும் என்று வங்கா கணித்துள்ளார். 2025 பாபா வங்கா கணிப்புகள். பாபா வங்கா 2025 பூமியை சேராத உயிரினங்களை பூமி சந்திக்கும் என்று கணித்துள்ளார். இவரின் தீர்க்க தரிசனத்தின்படி வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வருகை தந்து தங்கள் இருப்பை மனிதகுலத்திற்கு தெரியப்படுத்துவார்கள் என்று இந்த கணிப்பு பலரின் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. வேற்று கிரகவாசிகளின் இருப்பு மற்றும் நமது உள்ள இது போன்ற சந்திப்புகளின் சாத்தியமாக தாக்கம் பற்றிய விவாதங்களை தூண்டியது. பாபா வங்காவின் இந்த தீர்க்க தரிசனம் உண்மையானால் அது பிரபஞ்சத்தையும் பற்றிய நமது புரிதலையே மாற்றிவிடும். மேலும் இதனால் பூமியில் பல மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.